வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம். ஆடி வெள்ளிக்கு மட்டும் இல்ல, எல்லா வெள்ளிக்குமே பொருந்தும். வெள்ளிக்கிழமை அற்புதங்களை பார்க்க போறோம், வெள்ளிக்கிழமை ரகசியங்களை பத்தி பார்க்க போறோம். பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறந்துடா, பண்ணி கொடுத்துருங்க, பெல் ஐக்கன் கொடுத்துருங்க. கண்டிப்பா நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும். ஓகே, கண்டிப்பா லைக் போட்டு விட்டுருங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க. நிகழ்ச்சி போலாமா? பொதுவாக வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். எல்லா வெள்ளிக்கிழமை விசேஷம், அதாவது பார்த்தீங்கன்னா பண்டிகை காலமாக இருக்கட்டும், பொதுவாக சாமி மட்டும் இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது குறிப்பாக ஆடி வெள்ளி தை வெள்ளி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் கோயில்களில் கூட்டம் இருக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமைங்கிறது மாரியம்மன் காளியம்மன் கோயிலில் வழக்கம் போல் கூட்டம் இருக்கும் பாருங்கள். அந்த வெள்ளிக்கிழமை ஜோதிடத்துலேயும் சிறப்பாக சொல்லப்படுது, அதை பற்றி தான் பேச போகிறோம். வெள்ளிக்கிழமை ரகசியங்கள் பேச போகிறோம். பொதுவாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கீரை வாணின்னு வச்சுங்களேன், என்றைக்குமே கீரை சாப்பிட்லாம். கீரை பகலில் சாப்பிட்ற நைட்டு சாப்பிடக்கூடாது தெரியும் வந்துட்டு. அந்த கீரை வெள்ளிக்கிழமை சாப்பிட்டீங்கன்னா யோகம் நிறைய வருமா? வெள்ளிக்கிழமை கீரை சாப்பிட்டால் யோகம் கூடுமா? உணவுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, யோகம் கூடுமா பார்த்துக்கோங்க. அதே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கீரை சாப்பிட்டா யோகம் சொல்லியிருக்கோம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்னென்ன உப்பு வாங்கினாலும் யோகமா? வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினாலும் ரொம்ப யோகம் போகிறாங்க. நம்ம விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். நான் வெள்ளிக்கிழமை என்ன செய்யக்கூடாதுன்னா, வெள்ளிக்கிழமை அரிசி புடைக்கக்கூடாதான். அரிசி வாங்கினாலும் யோகமா? வெள்ளிக்கிழமை அரிசி வாங்கினாலும் யோகம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து கீரை சாப்பிட்டால் யோகம். இது மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம். வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினாலும் யோகம். வெள்ளிக்கிழமை வந்து அரிசி புடைக்கக்கூடாதான், அரிசி வறுக்கக்கூடாதான். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாதான், அந்த கடன் அடைபடாதான், திருப்பி வராதான். நம்ம வாங்கினாலும் அடைக்க முடியாதான். வெள்ளிக்கிழமை பணம் பட்டுவாடா பண்ணுறத கொடுக்கல வாங்கலை நிப்பாட்டிக்கிறது, குறைச்சி நிப்பாட்டிக்கிறது பாருங்கள். விஷயங்கள் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் கடன் தீர்ந்து நல்லா வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, பணம் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே பணம் தங்கலைன்னா பணம் தரக்கூடிய கடன் தீர்க்கக்கூடிய குபேர ஜாதகம் இருக்குது. கூகுள் பேல பணம் போட்டு கூட கடன் தீர்க்கும் குபேர ஜாதகம் வாங்கிக்கலாம் பாருங்கள். செல்லும் நோட் பண்ணிக்கலாம், 94431 65504 பேசலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறது, விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.